பேர் யோசிப்பாங்க கட்லெட்டுக்கு இவ்வளவு போடணுமாண்டு. சில பேருக்கு நிறைய ஐட்டங்கள் போடுறது பிடிக்கல. மற்றும் சமைச்சா போச்சு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களோட சந்தோஷமாகவே நன்றி கொண்டிருக்கோம். இன்றைய தினம் நாங்கள் வந்து கட்லெட் செய்ய போகிறோம். கட்லெட் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். முதலாவது வந்து ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்து நீங்கள் நல்லா அவிச்சு மசிச்சு வச்சுக்கொள்ளணும். அதே மாதிரி தான் செமண்டின், உங்களுக்கு எந்த செமண்டின் பிடிக்குதோ அந்த செமண்டினை வாங்கி உடைச்சி உள்ளே இருக்கிற முள்ளெல்லாம் துப்பராக்கி வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு வந்து சின்ன வெங்காயம் ஒரு 5-6 சின்ன வெங்காயம் எடுத்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி பச்சை மிளகாய், கருவேப்பிள்ளை, உள்ளி வச்சுக்கொள்ளுங்க. முட்டை வேணும். அதே மாதிரி ரசக்குத்தூள்னு சொல்லி சொல்லுவாங்க, சில பேர் பிஸ்கெட் தூளுமே வந்து யூஸ் பண்ணுவீங்க. ரசக்குத்தூள், உப்பு, கராம்பு, ஏலக்காய், கருவாப்பட்டை இதெல்லாம் வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி கட்டத்தூள், இந்த இவ்வளோ விஷயத்தையும் நீங்கள் சேர்த்துட்டு தேங்காய் நெய்யும் தேவை. சரி, இந்த பொருட்களெல்லாம் வச்சு நாங்கள் எப்படி இந்த கட்லெட் செய்ய போகிறோம் என்ற நிறைய விஷயத்தை தொடர்ந்து நிகழ்ச்சியின் வாயிலாக பார்க்கலாம். இப்போ நான் கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் விடுறேன் நீண்டா எல்லாமே வதங்கி வருவணும். அதுக்காக நான் கொஞ்சம் தேங்காய் விட்டுருக்கேன். பார்த்து அடுத்தது போடப்போம் உள்ளி. உள்ளி வந்து கொஞ்சம் நல்லா பொரிஞ்சாக்கா அது நல்லது. நான் இப்போ உள்ளி போட்டுருக்கேன். இவ்வளோ சில பேர் சொல்லுவீங்க, சில பேர் வெள்ளை போடு வெள்ளை போடு வெள்ளை வெங்காயம் சொல்லுவாங்க. இப்போ நான் ஒரு இடத்துக்கேற்ற மாதிரி அதாவது மற்றதெல்லாம் போட்டால் அது பக்கத்து பொறிஞ்சி வந்துடும். உள்ளி கொஞ்சம் பொரியறது கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் கொஞ்சம் இதை பொரிஞ்சோன்னா நாங்கள் போடுவோம். பார்த்தீங்கன்னா இப்போ நான் பெருஞ்சீரகம் கொஞ்சம் போடுறேன். பெருஞ்சீரகம் கொஞ்சம் போடுறேன். கடுகு கொஞ்சம் போட்டுக்கோம். பச்சை மிளகாயும் கொஞ்சம் போடுறேன். என்னது கட்டத்துக்கு நல்லா புட்டினால பச்சை மிளகாய் போட்டுருக்கேன். கட்லெட்டுக்கு வந்து கணப்பேர் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட மாட்டாங்க. போடணும், வெங்காயம்னா உணவோட டேஸ்ட் வந்து அதிகரிக்கிறது. அப்போ நான் உங்களுக்கு வெங்காயம் போட்டிருக்கிறேன். உப்பில்லா பண்ணம் குப்பையில மாதிரி வெங்காயம் இல்லாத சாப்பாடுமே குப்பையில தான். அதிகமாக அது வதக்கி எடுக்க தேவையில்லை வெங்காயம். ஏன்னா அது வந்து கொஞ்சமாக வதங்கினாலே அது அந்த எண்ணெயிலேயே அந்த குறிச்சியிலேயே அந்த சரியாக வந்துடும். இப்போ நான் இதுக்கு உப்பு கொஞ்சம் போட்டுக்கொள்வேன். கொஞ்சமாக உப்பு தூக்கி கொண்டுருவோம். ஏன்னா அந்த வெங்காயத்துக்கு உப்பு தூக்கி போட்டாக்கும் வெண்டுவோம். கருவேப்பிள்ளையை நாங்கள் கொஞ்சம் சின்னதாக வெட்டி எடுத்துக்கிடுவோம். முழுசாக போடுவோம், முழுசாக போடல. ஏன்னா கருவேப்பிலை வந்து முழுசாக போட்டால் அது உங்களுக்கு அந்த கட்லெட் பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ கட்லெட்டை பிடிக்கிறது கஷ்டமாக கருவேப்பிலையை கொஞ்சம் அரிஞ்சு வச்சு அரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு தேவையானதுக்கு நீங்கள் கருவேப்பிலை போட்டாச்சு. இப்போ நான் வந்துட்டு உருளைக்கிழங்கு இப்போ வெட்டி வச்சுருக்கேன். கையில் மசித்து எடுத்தீங்கன்னா நல்லதாக வருது. இப்போ நான் இதில் வதக்கிட்டு
அந்த மீனையும் போட்டு பிரட்டேக்கு அது நல்லா செஞ்சு வரும். உருளைக்கிழங்கு வாக்குள்ள பார்த்து வாங்கினாங்க அவியாது. பார்த்தீங்கன்னா இது போட்டேன், கொஞ்சம் உப்பு போடுறேன்னு கேட்டால் உருளைக்கிழங்குக்கு உப்பு போட்டுருக்கேன். இப்போ நான் கட்டை தூளும் கொஞ்சம் போடுறேன் இறக்கி போடும்போது நம்ம வீட்டில் எடுத்துட்டு போட்டோம்னா சின்ன பிள்ளைகளும் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு இது வந்து அவ்வளோ இதாக இருக்காது. இதில் இருக்க முள்ளு வந்து இப்படிதான் போயிருக்கு இந்த முள்ளு. இருந்தாலும் நாங்கள் எடுத்துட்டு போகிறது மட்டும்தான். இது கையால் தான் பிசைஞ்சு எடுக்கணும். இப்போ ஹீட்டாக இருக்கிறபடியாக நான் அந்த அகப்பையாலேயே எல்லாத்தையும் தாக்கி வைக்கிறேன். சூடு ஆறணுன்னு இந்த மசாலா வந்து கொஞ்சம் வெந்தால் தான் அந்த டேஸ்ட்டுக்கு சரியாக வரும். இல்லாட்டி சில பேர் இந்த பச்சையாக தான் போடுவாங்க, ஆனால் அது சாப்பிடக்க ஒரு மாதிரியாக இருக்கும். கொஞ்சம் உப்பு தூள் போட்டு போடுறேன். இப்போ நீங்கள் வெஜிடேரியன், நீங்கள் உருளைக்கிழங்கு தனியாக இல்லை செய்ய போறீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து தனியாகவே போதும். லைட்டாக நல்ல தண்ணியாக கொஞ்சம் இந்த இது கடலைமா இருக்குது தானே, கடலை மாவை கொஞ்சம் நீங்கள் தண்ணியாக கரைச்சிட்டு அதில் நினைச்சிட்டு நீங்கள் ரசத்தூளில் போட்டு பொறிச்சு எடுக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப நாங்க எங்களுக்குள்ள இருக்கிறாங்க சாப்பிடுறதால நாங்க வந்து கையால செய்யறோம். இதே நீங்க வந்து வெளியாக்களுக்கு சமைச்சு செஞ்சு கொடுக்க போறீங்கன்னா கிளவுஸ் போட்டுக்கொண்டீங்க. கிளவுஸ் போட்டீங்கன்னா இன்னும் நல்லா என்ன கேட்டா, நம்ம அந்த கிளவுஸ் போட்டுக்கொண்டு செய்யறதுக்கு இப்ப வந்து இப்ப என்ன சொல்றீங்கன்னா, இப்ப பொதுவான ஒரு இடத்துல நீங்க செய்யும் போது அது வந்து மேலேயே
செமன், அதே மாதிரி உருளைக்கிழங்கு, சின்ன வெங்காயம், கடுகு, பெருஞ்சீரகம், உப்பு இதெல்லாம் போட்டு கட்லெட்டுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது இப்போ நாங்கள் முட்டையில் துவைச்சி இந்த ரசத்தூளில் பிரட்டி போட்டு தான் பொறிக்க போகிறோம். ஏன் முட்டையில் துவைக்கிறோம்னு சொன்னால் ரசத்தூள் வந்து டக்குன்னு ஒட்டாது, ஒட்டாது, ஈரப்பதமாக இருக்கக்குள்ள தான் ஈஸியாக ஒட்டும். அதனால் நாங்கள் முட்டையில் துவைச்சி தான் அதில் சேர்ப்போம். சேர்ப்பாங்க எண்ணெயில போடும்போது தள்ளி நின்று போட்டோம்னு சொன்னா நமக்கு நல்ல என்ன அது பொரியற இது வந்து தெரிக்கும். மண் சட்டியில் பொறிக்கலாமான்னு சொல்லி சில பேர் கேட்குறாங்க. உண்மையிலேயே மண் சட்டியில் பொறிக்கலாம். ஏன்னு கேட்டால் மண் சட்டியில் எல்லாமே பொறித்து எல்லாமே செய்யலாம். மண் வந்து எதுவும் ஒட்டாது. அந்தளவுக்கு இந்த மண் வந்து பழையிடும். முதல் எல்லாம் இப்போ நாங்கள் மண் சட்டி தானே இருந்தோம். இப்போ தான் இந்த நான்ஸ்டிக் பேன் இதெல்லாமே வந்திருக்கு. ஸோ அதில் தான் நாங்கள் சமைக்கலாமான்னு கேட்கணுமே தவிர மண் சட்டியில் சமைக்கலாமான்னு யாரும் கேட்கக்கூடாது. எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்குது தானே. இப்போ செய்கிறத சாப்பிட்றத விட செய்து பார்த்தா தெரியும் தானே எவ்வளோ கஷ்டம் இருக்கு. கஷ்டம் இருக்குன்னு சாப்பிட்றது ஈஸி தான். ஈஸி தானே. சில பேர் யோசிப்பாங்க கட்லெட்டுக்கு இவ்வளவு போடணுமாண்டு. சில பேருக்கு நிறைய ஐட்டங்கள் போடுறது பிடிக்காது. சில பேருக்கு அப்படி நார்மலாகவே இருக்கிறது தான் பிடிக்கும். ஆனால் இதற்கு நீங்கள் ரை பண்ணி பாருங்கள். இதற்கு செய்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதோட டேஸ்ட்டு தெரியும். பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு சுவையான, பார்க்கும்போதே இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது, அவ்வளோ ஒரு சுவையான சுத்தமான ரீதியில் நாங்கள் இந்த கட்லெட் வந்து செஞ்சுருக்கோம். நீங்கள் எல்லாருமே வீடு வெளியே ஈவினிங்னு சொன்னால் பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸ் கொடுப்பீங்க தானே. ஸோ அந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே நீங்கள் வெளியில் அந்த பெட்டி கடைகளில் இல்லைன்னு சொன்னால் தள்ளு வண்டிகளில் விற்கிற விஷயங்கள் வந்து வாங்கி கொடுக்குறீங்க. அது எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக அவங்க வீட்டில் தயார் பண்ணுறாங்கன்னு சொல்கிறது ஒரு கேள்விக்குரியான விஷயமாக தான் வந்து இருக்கு. அக்கா எங்களுக்காக தயார் பண்ணிடும் வந்து இப்போ நாங்கள் சாப்பிடுவோம். அப்படியே சொட்டாக வந்து வாய்க்குள்ளே இருந்தது. வெளியே நாங்கள் கடையில் எல்லாம் சாப்பிட்ருக்கோம். இந்த வெளியே தோல் வந்து சரியான பருமனாக இருக்கும். உள்ளே இருக்கக்கூடிய ஐட்டம் எல்லாம் குறைவாகும். வெளியில் வந்து அந்த கோதை மாவுலாம் செஞ்சு போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் சும்மா பேருக்கு தான் இதாக இருக்கும். ஆனால் இதை நீங்கள் இப்படி உடைச்சி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ விஷயம் உள்ளே அடங்கியிருக்கு. அதுவும் உடைக்குள்ளே இப்படி லைஸாக உடஞ்சி விடுதா. ஸோ அது அவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லி அர்த்தம். இப்போ நாங்கள் வந்து சும்மா சாப்பிட்றோம். நீங்கள் வீட்டில் வந்து ஒரு டீயோ பிளேண்டியோ வச்சுட்டு டொமேட்டோ சாஸ் வச்சுட்டு தக்காளி சாஸ் வச்சுட்டு நீங்கள் அதோட தொட்டுமே சாப்பிடுங்க சொன்னால் இன்னுமே நல்லாயிருக்கும். இன்றைக்கி நாங்கள் வந்து இந்த இது எப்படி செய்கிறேன்னு சொல்லி அக்கா ஒரு தெளிவான விளக்கத்தை எங்களோட காட்டியிருந்தோம். அதுவும் குயிக்காக இப்படி என்ற டைமிங்குள்ளே அக்கா வந்து எங்களுக்கு செஞ்சு காட்டியிருந்தான். ஒரு 15 நிமிஷம் கூட கிடையாது. எல்லாமே நாங்கள் தயார் பண்ணி வச்சுட்டோம்னு சொன்னால் ஈஸியாக செய்யக்கூடியமாக இருக்கும். விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ள விஷயமா இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் ஒரு வாரம் இன்னும் ஒரு சமைச்சா போச்சு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை உங்களுடைய இல்லத்திலிருந்து சந்திக்கும் முறையில் உங்களிடமிருந்து விடை பெறுச்செல்லாம். டிரைவர் மன் மைதிலி, ஜெயக்குமார், ரத்னாவளி.